ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே. காலையில் 7 மணிக்கே எழுந்திரிச்சு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷஸ் சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் எங்கள் மூலிமா நாங்கள் சொல்கிறோம், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் த பெஸ்ட் அண்ட் த எவர் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்போட மிகப்பெரிய அட்வான்டேஜே ட்ரஸ்ட் அண்ட் ஷேர் தான். நம்ம ஒருத்தரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கூட எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியும். அப்படி ஷேர் பண்ணுற ஒரு ஆள் தான் ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட எங்கள் ஆத்தா திட்டினது, வீட்டில் நடந்தது எல்லாமே அவகிட்ட ஷேர் பண்ணுவேன். அவளும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். நாங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி ஃப்ரெண்டாக கிளவி ஆகிற வரைக்கும் இருப்போம். ப்ராமிஸ். இவன் என் ஃப்ரெண்டு ரோசி. நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் இவளுங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். ப்ராமிஸ். ஏட்டி என்னடி பண்ணிட்டு இருக்கீங்களே எல்லாரும், ப்ராமிஸு கீமிஸ்ன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு இருக்கீங்களே என்ன? ஏமோ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேடமோ, நீயும் உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு ஹேண்ட் ஷேக் பண்ணமோ. ஃப்ரெண்டா? அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போலாம் யாரும் இல்லையாடி. ஏமோ வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கமோ, யாரையும் கூப்பிடுமோ? இங்கே எல்லாம் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிய? என்னங்க கையை கொடுங்க. எட்டி யா? சும்மா கொடுங்கங்கிறேன்ல. ஏமோ ஃப்ரெண்டு கை பிடிக்க சொன்னால் அப்பா கை பிடிச்சிட்டியா? எட்டி உங்கள் அப்பா தாண்டி எனக்கு ஃப்ரெண்டு, அவர்கிட்ட தான் எதையுமே மறைக்காமல் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். நானும் அவரும் கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ப்ராமிஸ். சரி எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லுங்கள். 1 2 3 Happy Friendship Day!